శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాక్షిగచేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి అస్తురపరంబరాయ నమః. సో ఇది పర్యంతం మూణు అధికరణం ఆయొక్క ఇప్ప నాలవది అధికరణం ఇది అంతర్యామి అధికరణం పేరు. ఇది స్వారస్యం ఏంటన్నా ఆరు అధికరణంగా ఇంత పాదత్తుల முதல் மூணு அதிகரணங்கள்லையும் பெருமாள் சூக்ஷ்ம ரூபமாக இருக்கிறத பற்றி மூணு அதிகரணங்களில் விசாரம் பண்ணார். ஏனெனில் அங்கே முதல் அதிகரணம் சர்வத்திர பிரசித்த அதிகரணம், அதில் சொல்லச்ச அணியான் விரிகேர்வா அப்படின்னு சொல்லி சாண்டில்ய வித்தியை சொன்னது அங்கே. ரெண்டாவது நாச்சிகேதாஜி வித்தியிலையும் குஹாம் பிரவிஷ்டவு குகைக்குள்ள ஹய குகைக்குள்ள புனந்திருக்கிறவன், அதாவது ஹய குகை சரீரம் ஹய குகை அதில் ஜீவன் அந்த ஜீவனுக்குள்ள பரமாத்மா அப்படி உள்ள புனந்திருக்கவன். அதே மாதிரி அந்தராதிகரணத்தில் உபகோச வித்தியை சொல்லச்ச கண்ணுக்குள்ள உள்ள புனந்திருக்கவன் சூக்ஷமா இருக்கிறவன். இப்படி மூணு சூக்ஷமா இருக்கிறவரை பற்றி விசாரம் பண்ணப்பட்டது. இப்போ என்னன்னா அடுத்த மூணு அதிகரணங்களில் சர்வவியாபியா இருக்கக்கூடிய பகவானை பற்றி இங்கே விசாரம் பண்ணப்பட்டது. இதில் அந்தர்யாமி வித்யா அந்தர் பகிஸ்தக சர்வம் வியாப்தி நாராயணஸ்தக அப்படின்னு சொல்றோம். அதனால அனைத்து இடத்திலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்தர்யாமியான பகவான் யாரு, அந்த அந்தர்யாமி யார் அப்படின்னு கேள்வி கேட்டு இந்த பகவான் தான் பரமாத்மா தான் அப்படின்னு நீங்க சாதிக்கணும். அதே மாதிரி வைஸ்வநாத வித்தியை வரப்போகுது, அது மாதிரி பரவித்யன் ஒரு வித்தியை வரப்போகுது. இப்படி இந்த கடைசி மூணு அதிகரணங்கள்னால சொல்லப்படுறது என்னது அப்படின்னாக்கா பெருமாளுடைய வியாபக வர்த்தி, அதாவது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறவள் பெருமாள், அதை பத்தி இங்க வந்து விசாரம் பண்ணப்படுறது இந்த மூணு அதிகரணங்கள்னால அப்படின்னுட்டு இந்த முதல் மூணு அதிகரணத்துக்கும் அடுத்த மூணு அதிகரணத்துக்கும் ஒரு தொடர்பு சங்கதி அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த அந்தர்யாமி பிராமணன்றது பிரகதாரண்ய உபநிடத்துல இருக்கு. இந்த பிரகதாரண்ய உபநிடத்துல எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ஏற்கனவே சொல்றப்பேன்னு நினைக்கிறேன், வந்து ஜனக மகாராஜாவினுடைய சபா, அந்த சபையில ஜனகர் சொல்ற இந்த சபையில இருக்கிறவர்கள் யார் பிரம்மவித்தா இருக்காளோ அந்த பிரம்மவித்தானவர் இந்த 1000 பசுமாடுகளை ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ற. எல்லாரும் பயப்படுறோம், யாருமே ஓட்டின் போறதுக்கு பயம், ஏன்னா நம்ம பிரம்மவித்தா இல்லையான்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துடுது. அந்த சமயத்துல யாஜ்யவர்க்கியர்ங்கிறவர் யாஜ்யவர்க்கிய மகர்ஷி வந்த உடனே அவர் என்ன பண்ற என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கிறார். சொல்ற ராஜா அப்படியா, இப்ப சிஷ்யாவை கூப்பிட்டு இந்த பசுமாட்டெல்லாம் ஓட்டு போயிடுங்கோ அப்படின்னு ஒரு உடனே வாழ்க்கை கோபம் வந்துடுச்சு. என்னன்னாக்கா நீ பிரம்மவித்தா இருந்தாலும் நீ வந்து ஆக்ஷன் போக முடியும், அப்படி நீ பிரம்மவித்தா இருக்கிற பட்சத்துல உனக்கு பசுமாட்டு வேலை எதுக்கு ஆசை வந்தது, அதாவது பிரம்மவித்தா இருக்கிறவனுக்கு பிரம்மத்துல தான் ஆசை இருக்கணும், இந்த பசுமாட்டு வேலை இருக்க ஆசை இருக்கணும் அது தேவையில்லையே, அவங்களுக்கெல்லாம் நீ பிரம்மவித்தா இருந்தாலும் நீ இது மாதிரி இது பண்ண முடியும், நீ பிரம்மவித்தா எப்படி நீ பிரம்ம வித்யாஷனா ஆவ அந்த மாதிரி எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. கேட்க ஆரம்பிச்சுட்டா உடனே இவர் என்ன பண்றாருனாக்க யாக்கியம் வளர்த்தியார், எனக்கு பிரம்மவித்தோ இல்லையோ நான் வந்து ஆசைப்பட்டேன் பசுமாட்டேன், இவர் ராஜா சொல்லிட்டார் யார் இங்க பிரம்மவித்தோ எடுத்துன்னு போங்கோ பசுமாட்டை ஓட்டுன்னு போங்கன்னுட்டு, அதனால நான் ஓட்டுன்னு போறேன் அவ்வளவுதான், இவர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவா என்ன விடுவாளா, இவா என்ன பண்றான்னாக்கா ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். அது ராஜசபா, அதுவும் ஜனக மகாராஜருடைய சபா, பெரிய பிரம்ம ரிஷி ராஜ ரிஷி ஜனக மகாராஜர் அவருடைய சபையில இருக்கிறவா அத்தனை பேருமே எல்லாம் மகரிஷிகள் பிரம்ம ரிஷிகள், அவன் அத்தனை பேருமே போட்டி போட ஆரம்பிச்சா வாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதாவது ஆர்த்தபாகர்னு ஒருத்தர், உஷஸ்தர்னு ஒருத்தர், சகோடர்னு ஒருத்தர், மைத்ரேயி இல்ல தாகி, அத மாதிரி உத்தாலகர்னு ஒருத்தர், சேவை கேட்டவனுடைய தகப்பனார் உத்தாலகர், இவா எல்லாரும் கேள்வி கேட்கிறான். ஒவ்வொருத்தர் கேள்விக்கும் பதில் சொல்லிட்டே வரையாரு, எல்லாரும் ஒத்துக்கிறார். அப்ப இந்த பொம்பளை கார்ஜின்னு ஒத்தி அவ என்ன பண்றா தெரியுமா, யாஜ்ஞவல்கே திஹோ வாச்ச அப்படின்னு அங்க வாச்சேன், ஏ யாஜ்ஞவல்கியா அப்படின்னு கூப்பிடுறாவோ. நம்ம சம்பிரதாயத்துல சாஸ்திரங்கள்ல பாருங்கோ ஸ்திரீகளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காங்க,
ஒரு ராஜசபையில பெரிய பிரம்மவேத்தி யாஜ்ஞவல்க்கியர் அவரை பார்த்து ஏய் யாஜ்ஞவல்க்கியா அப்படின்னு கூப்பிடுறான்னாக்கா அவனுக்கு எவ்வளவு சுவாதந்திரம் இருந்திருக்கு, அவன் எவ்வளவு ஒரு பண்டிதையா இருந்திருக்கணும், அவன் கேள்வி கேட்கிறான். இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டு அவனே என்ன பண்றான், ரெண்டு வாட்டி கேள்வி கேட்கிறான். ரெண்டாவது வாட்டி கேள்வி கேட்டு அவர் பதிலை கேட்ட உடனே உடனே சந்தோஷமா சொல்ற, இங்க இருக்கிறவாள் இவரை காட்டின பிரம்மவேத்தி யாரு இருக்கா அப்படின்னு அவருக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாவோ. இப்படிலாம் ஒவ்வொருத்தர் வரைச்சு இந்த உத்தாலகர் கேட்கறது, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அந்தரியாமி யாருன்னு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், அந்த அந்தரியாமி யார் நீ சொல் அப்படின்னுட்டு இவர் கேட்கிறார் உத்தாலகர் யாஜ்யம் வைக்கிற. அப்ப யாஜ்யம் வைக்கிற என்ன பண்றாருனாக்க வரிசையா சொல்லிட்டு வர்றாரு, எஃப் பிரதிவியாம் திஷ்டன் எஃப் பிரதிவியா அந்தரஹா எஃப் பிரதிவீம் அந்தரோயமயதி இப்படின்னா சரி, எஸ் பிரதிவி சரீரம் எம் பிரதிவீன வேத சத ஆத்மா அந்தர்யாமி அமர்தா அப்படின்னு முடியும். இவ பிரதிவியில ஆரம்பிச்சு லோகத்தில் இருக்கிற பூத வர்க்கங்கள் இந்திரியங்கள் அதே மாதிரி ஆத்மா, ஆத்மானாக்க ஜீவாத்மா, இப்படி இருக்கிற அத்தனை வர்க்கம் அத்தனை வர்க்கங்கள் என்ன என்ன வர்க்கங்கள் இருக்கோ அத்தனை, அதாவது பிராணி வர்க்கங்கள் அத மாதிரி பூத வர்க்கங்கள் அந்த மாதிரி இந்திரியங்கள் அனைத்திலையும் உள்ளிருக்கக்கூடியவன் அந்தர்யாமி, அவன் அமிர்தனா இருப்பான், அவன் தான் ஆத்மா, அவன் தான் எல்லாருக்கும் சரீரி, அவனுக்கு தான் நாம் எல்லாரும் சரி. இங்க பாருங்க, எஸ் ஆத்மா சரீரம் எம ஆத்மான வேத எம் ஆத்மானம் அந்தரோ எமயதி எஸ் ஆத்மா சரீரம் சத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு முடியாது. இப்படி ஆத்மா நடத்தா ஆத்மாவை சொல்லும், பிரகிருதி நடத்தா பிரகிருதியை சொல்லும், ஆகாசம் சொன்னா ஆகாசம் சொல்லும், தமகம் சொல்லிட்டு பிரகிருதியினுடைய சூக்ம அவஸ்தா அதையும் சொல்லி தமசையும் சொல்லிடும். அது மாதிரி ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, நேத்தி எஸ் சக்ஷுஷி திஷ்டன்னு கண்ணுக்குள்ள இருக்கிறவன், இப்படி எல்லாத்துலயும் சொல்லி எல்லா வர்க்கங்கள்லயும் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவன் உனக்கு ஆத்மாவா இருக்கிறான், அவனுக்கு நீ எல்லாம் சரீரமா இருக்கீங்கோ, இந்த மாதிரி வரிசையா யாஜ்ஞவல்க்கியர் உபதேசிக்கிறார். இதுல இந்த அந்தர்யாமி யார், அந்தர்யாமி யார் அப்படின்னு கேள்வி வந்துடுவது. அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன சொல்றான்னாக்கா, இந்த அந்தர்யாமியா இருக்கிறவன் ஜீவனா இருக்கட்டும். ஏன் அப்படின்னாக்கா அங்க இருக்கு நான்யோதோஸ்தி திரஷ்டா, இந்த திரஷ்டா ஸ்ரோதா மந்தா இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கிறவன் கேட்கிறவன் நினைக்கிறவன் மனனம் பண்றவன் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கே இந்த பதங்கள்லாம் இதெல்லாம் ஜீவனுக்கு தான் வரும். ஏன் அப்படின்னாக்க இந்த மாதிரி பார்த்தல் கேட்கிறது இவைகள்லாம் ஜீவனுக்கு தான் சம்பவிக்கும். ஏன்னா அவைகள்லாம் இந்திரியங்கள் அதிகம் தானே, இந்திரியங்களை கொண்டு தானே அவன் தெரிஞ்சுக்கிறான் எல்லாம். இந்திரியங்களை கொண்டு தெரிஞ்சுக்கிறதுனால இங்க சொல்லப்பட்டவைகள்லாம் அதாவது என்னென்ன வஸ்துகளை அந்தர்யாமியா ஒருத்தருக்கான்னு சொல்லிட்டோ அது அத்தனையுமே இங்க சொல்றது ஜீவன் தான். ஏன்னா இங்க கரணாயத்த ஸ்திதி சொல்லிடுச்சு. கரணம்னா என்ன, இந்திரியம். இந்திரியம்ன்றது அங்க சொல்றது அந்தர்யாமி சுஜீவகா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ல போறது சுவாமி. பகுவிதமான கரணங்கள் அந்த பகுவிதமான இந்திரியங்கள் அந்த இந்திரியங்கள் அதீனமான பிரவர்த்திகள் இவனுக்கு இருக்கு. இப்படி இந்திரியங்களா அதீனமான பிரவர்த்திகள்லாம் இவனுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டாக்கா அது பரமபுருஷனுக்கு வராது. நீங்களே ஒத்துன்றிருக்கீங்கோ பரமாத்மா சர்வஜ்ஞன், அவனுக்கு சர்வஜ்ஞாப்படவே எல்லாமே பிரகாசிக்கும். ஸ்ரீமத் ரசத்திர சாட்டில் சுவாமி ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்க, யோவேத்தி யுகபசர்வம் பிரத்யக்ஷேன சதாசுதா சம்பிரணம்ய பராத்மானம் நியாயதத்துவம் பிரதக்ஷணே. அந்த பரமாத்மாவை செலுத்தி நான் வந்து நியாயதத்துவத்தை ஆரம்பிக்கிறேன், அது சம்பிரணம்ய பராத்மானவா இல்ல ஹரின்னு ஏதோ வரும் தரத்துல. ஆனால் இதுதான் விசேஷம், யோவேத்தி யுகபத் சர்வம். யுகபத்து நமக்கெல்லாம் நம்ம அஷ்டாவதானம் சதாவதானம்லாம் சொல்றாளே அந்த அவதானங்களை கூட நம்மளால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கச்ச நமக்கு ஒவ்வொன்றத்துக்கும் இந்திரியங்கள் தேவையா இருக்கு. ஆனால் பரமாத்மாவோ யுகபத்து ஒரே சமயத்துல யோ வேத்தி
அனைத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அப்படிப்பட்டவன பிரத்யக்ஷேன சதா ஸ்வதா பிரத்யக்ஷேன எல்லாம் பிரத்யக்ஷமான நீயே தெரிஞ்சுட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்றது. ஆனா ஜீவனுக்கு அப்படிப்பட்டது கிடையாது. ஜீவனுக்கு அது மாதிரி இல்லவே இல்லை. ஜீவனுக்கு அது மாதிரி இல்லாததுனால இந்த இடத்துல வந்து இந்த இந்த அந்தர்யாமி பிராமணத்தில் சொல்லச்ச பலவிதமான இந்திரியங்கள், இந்திரியங்கள் அதிகமான ஸ்ரோதா கிராதா திரஷ்டா அப்படின்னா வாக்கியங்கள் இருக்கு. இப்படி சொன்னதுனால இங்க சொல்லப்பட்டதுனா ஜீவன் தான் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியை ஆட்சேபிக்கிறான். ஆனால் சித்தாந்தியோ அதை அங்கீகரிக்கல. ஏன் அப்படின்னாக்க இந்த இடத்துல இவனை காட்டிலும் வேறு ஒரு திரஷ்டா இல்லை, வேறு ஒரு ஸ்ரோதா இல்லை, வேறு ஒரு மந்தா இல்லை. ஸ்ரோதான திரஷ்டானா பாக்குறவன், மந்தான்னு நினைக்கிறவன், மனனம் பண்றவன், இந்த மாதிரி வரிசையா இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா வசுதா நீ சொன்ன மாதிரி ஜீவனா அங்க வரமாட்டான். அந்த இடத்துல என்ன அர்த்தம், பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் யாரும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா நமக்கெல்லாம் கர்மாதீனமான சரீரம் என்ன, இந்திரியங்கள் என்ன, அவைகளை கொண்டுதான் நாம பார்க்க போறோம். ஆனால் பரமாத்மாவுக்கு அப்படி கிடையாது, அவன் அதீனம்தான் எல்லாம். அது ஏன்னா இவனுக்குதான் அது அத்தனையும் வரும். அது மட்டும் இல்லாம அங்க வாக்கியங்கள் என்ன சொல்றக்கு, அந்த வாக்கியங்கள் எஸ் ஆத்மா சரீரம், ஆத்மா சரீரம்னு சொல்லிடுத்து. அதே மாதிரியாக இந்த ஆத்மாவை உள்ளுக்குள்ள நியமனம் பண்றவன் அந்த ஆத்மாவனால தெரிஞ்சிக்கப்பட முடியாதவன், தெரிஞ்சிக்கப்பட முடியாதவன் அர்த்தம் பிரம்மத்தினுடைய சுரூபத்தை நம்மளால என்னைக்கும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுதான் சேஷத்துவம்னு அதுக்கு பேர். கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் போர் அடிக்கும், ஆனாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அப்புள்ளார்ன்னு சுவாமி தேசியனுடைய ஆச்சாரியர் ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர் சுவாமி அந்த மகான் வந்து நியாயகுலிஷம்னு ஒரு புத்தகம் பண்றது. அந்த புத்தகத்துல சொல்லச்ச சரீர லட்சணம் இந்த வாக்கியங்களை கொண்டுதான் சரீர லட்சணம் சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு, அதாவது பாஷ்யகாரர் என்ன பண்ணார் இரண்டாவது அத்தியாயத்துல சரீர லட்சணத்தை சொல்றாரு. எப்படி சொன்னார் சரீர லட்சணம்னாக்கா, எஸ்ய சேதனஸ்ய யத்ரவ்யம் சர்வாத்மனா ஸ்வாத்தே நியந்தும் தாரயிதுஞ்ச சக்யம் தச்சேஷதைக ஸ்வரூபஞ்ச தது தஸ்ய சரீரம் இது சரீர லட்சணம் ஆஸ்தேயம். அங்க வாக்கியம் இது இதுல எங்க இருக்குன்னாக்கா ஸ்ரீபாஷ்யத்துல இரண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல மூணாவது அத்தியாயத்துல இருக்கு. எஸ்ய சேதனஸ்ய எந்த சேதனனுக்கு எத் திரவியம் எந்த திரவியமானது சர்வாத்மனா அனைத்து விதத்தினாலும் அனைத்து விதத்தினாலும் சுவார்த்தே சுவிஷயம் அர்த்தம் தனக்கு எதுல முடியுமோ அதுல உதாரணம் சொல்றேன் அதுக்கெல்லாம் சுவார்த்தே நியந்தும் நியமனம் பண்ண முடியும் தாரயுத சக்தியம் தெரிக்க முடியும் சேதனிக்க சுரூபம் அந்த சேதனால நியமனம் பண்ண முடியும் அந்த சேதனால தரிக்க முடியும் அந்த சேதனனுக்கு சேஷமாகவே இருக்குமோ அது அவனுக்கு சரீரம் அப்படின்னு சரீர லட்சணம் எடுத்துக்கணும். இதுல என்ன எடுத்து அதுக்கு பாஷ்யகாரர் ரொம்ப சங்கரகமா சர்வத்திர பிரசித்தம் சாய்க்கிறார் ஆதேயத்துவம் விதேயத்துவம் சேஷத்துவம் இது மூணு தான் சரீர லட்சணத்துக்கு பிரவர்த்தி நிமித்தம் அப்படிங்கிறது. இவ பாருங்க இவ என்ன எடுத்து நம்ம சுவார்த்தேன்னு சொன்னோம் இல்லையோ தன் விஷயத்துலதான் இவ என்னுடைய உடம்பு என்ன பண்ணும் இந்த லோகத்துல சஞ்சாரம் பண்ணும். ஆனா ஒரு பட்சி இருக்கு அந்த பட்சி என்ன பண்றது ஆகாசத்துல நல்லா சஞ்சரிக்கிறது அதனுடைய சரீரம் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு என்னுடைய சரீரம் இங்க சஞ்சரிக்கிற மாதிரி இருக்கு. அதே ஒரு ஜல ஜந்துக்கள்லாம் இருக்கும் இல்லையோ அவைகள்லாம் என்ன பண்றது ஜலத்துல சமுத்திரத்திலே அனாயாசமா விளையாடிட்டு இருக்கு அது நம்மளால இருக்க முடியாது அதான பூமிக்கு வந்துட்டு அதால இருக்க முடியாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவாவாளுக்கு எது எது முடியுமோ அதை பண்றதுக்கு இந்த சரீரமானது உபயோகமா இருக்கு இது சரீர லட்சணம் அப்படின்னுட்டு இவரை சாச்சிருக்க லட்சணத்துவாதி அனுப்புறேன். அப்படிலாம் என்ன பண்ணாருனாக்கா
இதுதான் சரீர லட்சணோடு தனியா ஒன்றும் பாஷ்யக்காரர் சாய்க்கல. எம்பெருமானார் என்னைக்கும் வேதத்துல என்ன சொல்றோ அதை தான் சொல்லுவேன். வேதத்துல எஸ்ய ஆத்மனி திஷ்டன்னு ஆத்மனி திஷ்டன்னு இருக்கு. அப்ப திஷ்டன் சொன்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள இருந்து நம்மளை தரிக்கிறவன், அவன் ஆதாரம் நம்ம ஆதேயம். அதனால ஒரு சரீர லட்சணம் வந்துருச்சு, ஆதேயத்துவமா ஆதேயமா இருக்குது சரீரம், அது சொல்லியாச்சு. அந்த மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, யஹ ஆத்மானம் அந்தரோ யமயதி, எவன் உள்ளுக்குள்ள இருந்துட்டு நியமனம் பண்றானோ அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு விதேயத்துவம் நியாமியத்துவம் இரண்டாவது லட்சணம் சரீரத்துக்கு. மூணாவது யமாத்மா நவேத, எவன் ஆத்மம் அது எவனை இந்த ஆத்மா தெரிந்து கொள்ளவில்லையோ அது சரீர லட்சணம், அதுதான் அந்தர்யாமி. பாருங்க இந்த ஒரே வாக்கியம், ஒரே வாக்கியத்துல மூணு விஷயங்கள் இருக்கு. மூணு விஷயங்கள்னா ஆதேயத்துவம் விதேயத்துவம் அது மாதிரி சேஷத்துவம், இந்த மூணும் இங்க இருக்கு. யமாத்மா நவேதன்னு அதனால இந்த அந்தர்யாமி பிராமணத்துல சரீரமா நாம எல்லாரும் சரீரமா இருக்கோம், அவன் சரீரியா இருக்கான், அவன் ஆதாரன் நம்ம ஆதேயம், அவன் நியந்தா நாம நியாமியம், அவன் சேஷி நாம சேஷம். இப்படி இருக்கிறதுனால ஆதேயத்து சேஷத்துவங்கள்லாம் இருக்கிறதுனால அந்தர்யாமின்னு சொன்னதுனால அது பரமாத்மாவுக்கு மட்டுமே வரும். அந்த பரமாத்மாவுக்கு மட்டும் வரும்ன்றதுனால அந்தர்யாமியானவன் பரமாத்மா தான், ஜீவன் கிடையாதுன்னுட்டு இந்த அரியனத்துல பயக்கிறார். அரியன் வந்து இப்ப புத்தகம் எடுத்துன்னு வரல, ஏன்னா அவசர அவசரமா கிளம்பினேன், இந்த மழையும் கிளம்பியமா இருந்தது, அதனால அரியன சார் அவர் ஸ்லோகம் சொல்லி இப்ப நான் சொல்லல, அது நாளைக்கு அரியன் பார்த்துக்கிறேன், க்ஷமிக்கணும். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.